18,000-க்கு மேற்பட்ட மக்களின் நம்பிக்கையை பெற்ற கிராண்ட் ராயல் டூர்ஸ் உடன் உங்கள் மலேசியா சிங்கப்பூர் சுற்றுலாவிற்கு தயாராகுங்கள். VGP Marine Kingdom, Chennai. கேட்பாங்க. இது நிறைய பேருக்கு இது வந்து இந்த அனுபவம் இருக்கும். திருமால் பெருமை பண்ணும் பொழுது நிறைய டேட் கிளாஷ்ல என் டேட் கிடைக்கல. ஸோ கிடைக்கலனா என்ன, வேற ஆர்டிஸ்ட் போடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் யார் யாரையோ போட்டாங்க, ரெண்டு நாள் ஷூட்டிங்கும் எடுத்துட்டாங்க. சனிய இந்த குண்டு சுப்பி எங்க இருக்கோ போய் தூக்கிட்டு வாங்க, அவளே நடிக்கட்டும் பேக்கப் அப்படின்ட்டு போயிட்டாரு. டேக்ல அவர் என்ன அடிக்கணும் விட்டாரு ஒரு அரை. இப்ப கூட நீங்க அதை பார்க்கலாம், நீங்க ஸ்லோ பண்ணி பாத்தீங்கன்னா ஜிமிக்கி எல்லாம் பறக்கும். முடிச்ச உடனே எல்லாரும் அவங்களை அறியாம கையை தட்டிட்டாங்க. அங்கிள் ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அதை தூக்கிட்டாரு. ஏய் இதுக்கு தாண்டா இந்த குண்டு சுப்பி வேணுங்கிறது. என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஜெயலலிதாக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட நான் மோட்டார் சுந்தரம் பிள்ளையிலேருந்து 17 படம் ஒர்க் பண்ணிட்டேன். ஒரு தடவை வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ண உடனே நான் வந்து இந்தியா டுடேல வந்து பெரிய இன்டர்வியூ கொடுத்தேன். அப்போ வந்து கலைஞர் டிவியில் நான் வந்து தென்பாண்டி சிங்கமும் ரோமாபுரி பாண்டியன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் நான் பயங்கரமாக கலாச்சாங்க. ஓ அங்கே போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு காசு சம்பாதிக்கிறது மட்டும் எங்கள் சேனல் இல்லையா, இன்னியோட உங்களுக்கு அவ்வளோதான் பெரிய வேட்டு காத்திருக்கு, போங்க போங்க தலைவர் கூப்பிட்டுருக்காரு. போய் உள்ளே போனோடனே கட கட கடந்து அவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நானே பேசிட்டேன். என்னமாமா அது, அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது எனக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் நான் எப்படி இருக்க முடியும், இரு இரு. அப்புறம் அப்படியே சொன்னேன், நீ வேறடி அவ ஒரு ஃபோன் பண்ணியிருந்தானா நான் அப்பயே கேஸ வாபஸ் வாங்கியிருப்பேன் அப்படின்னாரு. அப்பதான் நினைச்சேன் அப்பா உங்க கேமராமேனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் நான். முதல்ல வந்து நான் சினிமாவில் வந்தது 3 வயசுதான் கூகுள் போட்டிருக்கு. நான் வந்தது 3 மாசத்துல. 3 மாசத்துல? ஆமாம் ஓகேங்களா. அது வந்து தொட்டில் குழந்தையாக தான் நான் வந்தேன். ஸோ எனக்கு நல்ல ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா எனக்கு பாசமலர்லேருந்து தான் ஞாபகத்தில் இருக்குது. பாசமலர் படத்தில் கொஞ்சம் நான் குடி சாவித்திரிமாவை ஆக்ட் பண்ணியிருப்பேன். அப்புறம் அஃப்கோர்ஸ் நெஞ்சலூர் ஆலயமில் எனக்கு நாகேஷ் அங்கிளோட நான் அடித்த லூட்டி, அவர் எங்கிட்ட பிஸ்கெட் திருடி சாப்பிட்டது, அந்த மாதிரி விஷயங்கள் அவர் திட்டு வாங்கினது அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. நெஞ்சலூர் ஆலயம் ஹிந்தி பண்ணும்போது இன்னும் பல விஷயங்கள் எனக்கு ஞாபகம். ஏன்னா எங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். எனக்கு யாரும் ஈஸியாக வேஷம் கொடுத்துடல. அப்படி ஒன்றும் வந்து ஒரு இட் வாஸ் நாட் அ கேக் வாக். ஓகே. அம்மாவுக்கு எவ்வளோ பேரை தெரிஞ்சிருந்தாலும், அம்மா வந்து எவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும், ஏன்னா எங்கள் அம்மாவே ஒரு ஆர்டிஸ்ட் தான், அப்பா ஒரு ப்ரொடியூசர் தான், இருந்தாலும் எனக்கு வந்து வேஷங்கள் வந்து என்னுடைய என்ன சொல்கிறதுனா அந்த திறமைக்காக மட்டுமே கிடைச்சது. ரெக்கமெண்டேஷன்லாம் கிடைக்கல. ரெக்கமெண்ட் பண்ணால் எவ்வளோ பண்ணியிருக்கலாம் ஆர்டிஸ்ட்டுன்னு. அதை எனக்கு அந்த தோல்வியை நான் அப்போவே பார்த்து வந்தேன். அப்புறம் நான் வந்து ஒரு வயதுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சினிமாவில் நடிக்கணும்னு வந்து எங்கள் அம்மா ஆசைப்பட்ட போது ஒரு ஆஃபீஸ் கூப்பிட்டு போனேன். ஐயோ நேற்று தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், ஒரு 2 நாள் முன்னாடி வந்திருக்கக்கூடாதா நீங்கள் அப்படின்வாங்க. இது நிறைய பேருக்கு இது வந்து இந்த அனுபவம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காளே கொஞ்சம் வளரட்டுமே அப்படின்வாங்க. இன்னும் சில பேர் வந்து ஹோட்டலுக்கு அனுப்புறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து பார்த்து நான் டிவின்னு ஒன்று ஆரம்பித்த போது யார் வந்து கேட்டாலும் அவங்களுக்கு நான் வேஷம் கொடுத்துருக்கேன், யார் வந்து கேட்டாலும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்கியிருக்கேன். அண்டு என்னுடைய இன்றைக்கி என்கிட்ட ஆஃபீஸ் பாயாக வந்து ஆஃபீஸில் டீ போட்டவங்கெல்லாம் பெரிய பெரிய சேனலில் எடிட்டராக உட்காந்துருக்காங்க. இதை என்னால் வந்து ரொம்ப பெருமையாக சொல்ல முடியும். அவங்க டீ போட்டு அந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னா 5 மணியோட கூட்டம் குறைஞ்சிடும் இல்லையா. ஏன் சும்மா இருக்க, போய் அந்த எப்படி அந்த எடிட் ரூமில் போய் உட்காரு, எப்படி எடிட்டிங் பண்ணணும்னு சொல்லி கற்றுக்கோ. ஒரு 2 பேரை சிங்கப்பூர் ஷூட்டிங் கூப்பிட்டு போய் அங்கேயே விட்டு அங்கேயே வேலை வாங்கி கொடுத்து அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரியெல்லாம் நிறைய, ஏன்னா இந்த என்ன சொல்கிறது, ஒரு சேனலுக்குள்ளே ரீசெண்டாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து ஜீக்கு போயிருந்த போது திடீர்னு ஒரு 2-3 பேர் வந்து என் காலில் விழுந்து கும்பிட்டாங்க. எனக்கு புரியவே இல்லை, யாரும் ஞாபகமே வரல. பார்த்தா என்னுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களாம் இப்போ கேமராமேன் ஆகிட்டாங்களாங்க. ஸோ வாழ்க்கையில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் யாரையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது.
முடிஞ்சதை பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லி ஐ எம் கண்டினியூவிங் தட். அதுதான் எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த வயசில் வந்து பயம் இல்லாத வயசு, அதனால் கண்டிப்பாக புரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் எம்ஜிஆர் அங்கிள்கிட்ட மட்டும் ஒர்க் பண்ணும்பொழுது, ஏன்னா அவரை சுற்றி எப்போவுமே ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஸோ ஈஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் ஆக்டர் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக புரிஞ்சுது. ஏன்னா அப்போ எனக்கு ஒரு 10 வயசு ஆயிடுச்சு. நம்ம வந்து அந்த படம் நம் நாடு பண்ணும்போது ஐ வாஸ் லிட்டில் எல்டர் பர்சன் ஆல்சோ. ஸோ அது நல்லா புரிஞ்சுது. இஸ் நாட் ஃப்ரம் த ரெகுலர் ஆர்டிஸ்ட். இப்போ ரெகுலர் ஆர்டிஸ்ட்னா ஒரு தோளில் கை போட்டுக்கிட்ட ஒரு நாகேஷோடையோ இல்லை ஒரு ஆக்டர் மனோகரோடையோ அவங்க கலகலன்னு பேசுறது, அரட்டை அடிக்கிறது. இப்போ ஜெய்சங்கர் ரவிச்சந்தர் சார் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, ஜெய்சங்கர் அங்கிள், ரவிச்சந்தர் சார் அங்கிள், அப்புறம்னா யாரப்போ நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ சிவாஜி அங்கிள் வந்து அவருக்கு ஒரு மரியாதை நீங்கள் தனியாக பார்க்க முடியும். அவர் செட்டுக்குள்ளே வந்தோன்னா கடகடன் எல்லோரும் எந்திரிப்பாங்க. ஸோ அப்போ அவரை பற்றி தெரியறதுனால அவர்கிட்ட ரொம்ப சேட்டேன். ஏன்னா நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அவர் கூட ஆக்ட் பண்ணுறேன், நிறைய நாடகம் ஆக்ட் பண்ணிட்டேன். அவர் ஃபேமிலியில் வந்து அதே தெருவில் கூடியிருந்தோம். ஸோ பிரபு நான் அந்த ஃபேமிலியே வந்து ரொம்ப க்ளோஸாக பழகினதுனால எனக்கு சிவாஜி அங்கிள்கிட்ட வந்து என்ன சொல்கிறதுனா, நான் ஒரு குட்டி சிஸ்டர் மாதிரியோ ஒரு டாட்டர் மாதிரியோ தான் நான் இருந்தேன். ஆனால் எம்ஜிஆர் அங்கிள்கிட்ட மட்டும் வந்து சேட்டை கொஞ்சம் கம்மி தான் பண்ணுவேன். அவர்கிட்ட வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு மரியாதை இருந்தது. ஜெயலலிதாக்கா பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட நான் மோட்டார் சுந்தரம் பிள்ளையிலேருந்து 17 படம் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அவங்கக்கிட்ட அன்பு ஒரு அவங்க எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான். அதுக்கப்புறம் அவங்க சீஃப் மினிஸ்டராக வரும்போது நானும் பெரிய பொண்ணு ஆகிட்டேன். ஸோ அது எனக்கு நல்லா புரிஞ்சுது. அவங்க வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் புரிஞ்சுது. அதை வந்து அண்ணா வந்து பார்த்துருக்கேன், அவங்க நல்லா இருக்கணும்னு எவ்வளோ ப்ரே பண்ணியிருக்கேன். அண்டு அவங்க வந்து ஆக்சுவலி அதை கண்டிப்பாக சொல்லணும், அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு நான் அழுதுட்டேன் அதில். ஏன்னா எனக்கு தெரியும் ஷி வாஸ் பார்ன் வித் அ கோல்டன் ஸ்பூனுன்னு சொல்லி எப்படி வளர்ந்தாங்கன்னு அடுத்தடுத்து தெரு. அவங்க அம்மா எங்கள் அம்மா ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ அக்கா எப்படி வளர்ந்தாங்க, அவங்க வந்து எவ்வளோ ஒரு ஒரு நளினமானவங்க, அவங்க அவங்க எல்லோரும் அவங்கள வந்து ரொம்ப ஒரு டைப்பாக நினைக்கிறாங்களா, அப்படிலாம் கிடையாது. உள்ளுக்குள்ளே அவங்க வந்து ஒரு குழந்தை தான். பட் அவங்களை சுற்றி ஒரு வட்டம் போடப்பட்டது, புரியுது இல்லைங்களா? அஃப்கோர்ஸ் ஒரு நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு வரும்போது நிறைய பேர் அப்படி தான் ஒரு டிக்னிஃபைடாக இருக்கணும் அப்படின்னும்போது மாற்றிக்கிறாங்க. என்னால் அந்த மாதிரி ஒரு எதுக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ உங்களுக்கு அப்படி வந்தால் நீங்கள் இருப்பீங்களான்னா நான் ரொம்ப சராசரியாக இருந்து பழகிட்டேன், என்னால் அப்படி இருக்கவே முடியாது. ஆனால் அவங்க அந்த மாதிரி இருந்ததுனால அவங்க அப்படி அரெஸ்ட் ஆனவுடனே நான் அப்போ வந்து கலைஞர் டிவியில் நான் வந்து தென்பாண்டி சிங்கமும் ரோமாபுரி பாண்டியன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அதை பேசிவிட்டு தலைவர் கூப்பிட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ நான் வீட்டுக்கு வந்தேன். கீழே எல்லோரும் உட்காந்துருந்தாங்க, நம்ம ராஜா அவர்கள், துரைமுருகன்னு எல்லாருமே இருந்தாங்க. எல்லோரும் பயங்கரமாக கலாச்சாங்க. ஓ, அங்கே போய் நீ சப்போர்ட் பண்ணி பேசிவிட்டு காசு சம்பாதிக்கிறது மட்டும் எங்கள் சேனல் இல்லையா? வாங்க வாங்க, இன்னையோடு உங்களுக்கு அவ்வளோதான், பெரிய வேட்டு காத்திருக்கு, போங்க போங்க, தலைவர் கூப்பிட்டுருக்காரு, போங்கன்னு உண்மையிலேயே பயந்துட்டேன். ஏன்னா ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், என்னை நம்பி ஒரு 140 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய மாத வருமானத்துக்கு நான் வந்து ஒரு கடவுள் என்ன ஒரு பொறுப்பாக போட்டிருக்காரு. ஸோ திடீர்னு சீரியலை வந்து நின்று போச்சு, கேன்சல், யூ கோ அப்படின்னா அவங்க லைஃப் என்ன ஆகும்? எனக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அவங்களுக்கும் சேர்ந்து பாதிப்பு. ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். போய் உள்ளே போனோடனே கட கட கடந்து அவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நானே பேசிட்டேன். என்னம்மாம்மா அது, சின்ன பிள்ளையிலேருந்து நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன், அவங்கள நான் பார்த்துருக்கேன், அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது எனக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் நான் எப்படி இருக்க முடியும்? ஒன்றும் இல்லை, சாதாரண குட்டி பத்மினியே வந்து 5000 புடவை வச்சுருக்கேன்னா அவங்க வச்சுருக்க கூடாதா அப்படின்லாம் பேசிட்டேன். இரு இரு, நீ என்ன பேசுகிற, எதுக்கு பேசுகிற அப்படின்னாரு. அப்புறம் தான் ஓ, அதுக்கு கூப்பிடலங்கிறதே எனக்கு தெரிஞ்சுது. அவர் கூப்பிட்டது ஏதோ தமிழில் வந்து அந்த டைட்டிலில் வந்து அவர் எப்போவுமே ப்ரிவ்யூ பார்ப்பாரு. ஸோ அதில் இந்த 3 சுழினா 2 சுழினாவே எங்கள் எடிட்டர் வந்து சரியாக போடல, அதை சொல்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் அப்படியே சொன்னோடனே, நீ வேறடி, அவள் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தானா நான் அப்போயே கேஸை வாபஸ் வாங்கியிருப்பேன் அப்படின்னாரு. அப்போ தான் நினச்சேன், அப்பா இப்போ நினச்சா கூட எனக்கு புள்ள இருக்குது. எப்படி ஒரு பெருந்தன்மை அவர்கிட்ட இருந்தது, கலைஞர்கிட்ட இருந்தது, அதை ஏன் அவங்க வந்து அந்த நேரத்தில் அவங்க ஈகோ தடுத்துருச்சு பாருங்க. இவரை ஃபோன் பண்ணி அதுதான் நான் சொல்கிறேன், ஈகோ இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு ஒரு வேலை நடக்கணும்னா நம்ம அந்த இடத்துல ஈகோ பார்க்கக்கூடாது. அவங்க அந்த ஈகோ விட்டு அவர்கிட்ட பேசியிருந்தால் முடிச்சிருப்பேன்னு அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மனசை வந்து தொட்டுது. ஸோ இந்த மாதிரியான சில கேரக்டர்ஸ் எல்லாம் வாழ்க்கையில் வந்து அவங்கள பார்த்து அப்பா எப்பேற்பட்ட கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்மளால் நினைக்க முடியுது. அவர் வந்து ஆக்சுவலாக 2 இதுலேயுமே வந்து அந்த நவராத்திரியில் கூட அந்த அப்படி ஃப்ராக்கை வச்சு நான் அப்படி குனிஞ்சு அப்படி பண்ணுவேன், அதெல்லாம் எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தார். நல்ல பசுமையாக ஞாபகம் இருக்குது எனக்கு பரணி ஸ்டுடியோவில். அண்டு திருவருச்செல்வர் பொறுத்த வரைக்கும் ஏபின் அங்கிள் வந்து அவர் காலில் விழற மாதிரி இந்த சீன் எழுதியிருந்தார். அப்போ செட்டில் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருந்தது, இதை போய் அவர்கிட்ட எப்படி சொல்கிறது, அவர் காலில் விழுவாரா, இல்லை மாற்றி வச்சுக்கலாம்ப்பா அப்படிலாம் வேண்டாம்ப்பா, தாயே அப்படி நான் பேசிட்டு போயிடுறேன்னு சொல்வாரா, அப்படி பண்ணால் அஸ் அ டைரக்டர் அவருக்கு அந்த இம்பேக்ட் வருமா அப்படிங்கிற ஒரு கலக்கம்லாம் இருந்தது. சிவாஜி சார்கிட்ட போயிட்டு அதை உள்ள அந்த டைலாக் படித்து காமிச்சிருக்கேன். அவர்கிட்ட ஒரு பெரிய நல்ல பழக்கம்னா
நல்ல பழக்கம் அற்புதமானனா ஒரு தடவை தான் அங்கே கேட்பார். டயலாகே டயலாகே ஒரு தடவை தான் கேட்பார், அப்படியே சைலண்ட்டாக கேட்பார் ஓகே அப்படின்வார். என்ன ஒரு மெமரி பாருங்களேன், இப்போல்லாம் யாராவது அப்படி இருக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. ஸோ அங்கே வந்தோன்னே கேட்குறாங்க, செட்டில் என்ன சொன்னார் என்ன சொன்னார்னு. ஒன்றுமே ரியாக்ஷனே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ உள்ளே வந்தோடனே அவர் ஒன்றும் சொல்லலை அப்படின்னா அவர் பண்ண போகிறாரா இல்லையா? ஸோ என்னை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க, அவர் காலில் விழுந்தாலும் விழலாம் அதெல்லாம் ஓகே அங்கே பார்த்துக்கலாம் அங்கே நான் அதுக்கு மேலே ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து அப்போ நாலேஜ் உண்டு, லைட்டு கட் ஆகுது கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க அதெல்லாம் சொல்ல தெரியும் அந்த வயசில். ஸோ இப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு அதை சொல்ல தெரியறதில்ல, அவங்களுக்கு அந்த வயசுலேயே தெரியும் எங்களுக்கு. ஸோ அப்போ அவர் வந்து டேக்கில் அதை பேச தடால்னு காலில் விழுந்து அவர் பண்ணார் முடிச்சோட எல்லாருமே கை தட்டினாங்க. உனது திருவடிகளில் என் கரம் தாழ்த்தி வணங்குகிறேன் அம்மா, என் அறியாமையை மன்னித்து விடு. அண்டு அவர் என்ன பாராட்டினது வந்து இந்த படத்துக்கு திருமால் பெருமைக்கு தான். திருமால் பெருமை பண்ணும்பொழுது நிறைய டேட் கிளாஷில் என் டேட் கிடைக்கல. நான் நிறைய தெலுங்கு படம், தமிழ் படம், கன்னடம், மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணிட்டு இருந்தேன். சிவாஜி அங்கிள் தமிழ் மட்டும்தானே. ஸோ கிடைக்கலனா என்ன, வேறு ஆர்டிஸ்ட் போடுங்க அப்படின்ட்டார். அதில் என் டேட்லாம் மாற்றிலாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். ஆனால் ஏபிஎன் அங்கிளுக்கு அந்த ஆண்டாள் நான் பண்ணால் நல்லாயிருக்கும், அவள் கரெக்டாக பண்ணுவான்னு அவருக்கு ஒரு ஆசை. ஸோ டைரக்டர் அவருடைய கன்விக்ஷன் அது. அப்புறம் யார் யாரையோ போட்டாங்க, ரெண்டு நாள் ஷூட்டிங்கும் எடுத்துட்டாங்க. சாரதா ஸ்டுடியோ நல்ல ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், இவர் விக்கெல்லாம் வச்சுருக்கணும் ஒழுகும் அப்படியே வெறுத்து வெறுத்து. இப்போ தானேங்க கேரவேனு ஏர் கூலரு எல்லாம் இப்போ நடிக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்க, கஷ்டம் அவ்வளோ கிடையாது. அப்போ இருந்தவங்க வந்து அந்த ராஜாராணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்க மத்தியானம் வரைக்கும் பாத்ரூம் போக முடியாது, அந்த லஞ்ச் பிரேக்கில் அவுத்து விட்டால் தான் பாத்ரூமே போக முடியும், அந்த மாதிரியெல்லாம் கஷ்டம் இருந்தது. ஸோ இவர் ரெண்டு நாள் ஷூட்டிங் பண்ணிவிட்டு இந்த சனியை இந்த குண்டு சுப்பி எங்கே இருக்கோ போய் தூக்கிட்டு வாங்க அவளே நடிக்கட்டும் பேக்கப் அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ அப்புறம் அவங்க வந்து நான் எந்த படத்தில் இருந்தேன்னு சரியாக ஞாபகம் இல்லை, எங்கேருந்தோ கேட்டு அப்புறம் டேட்டு வாங்கி அப்புறம் என்னையே கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து அவர் எப்போவுமே வந்தால் செட்டில் நல்லா பேசணும், சிரிச்சிட்டுந்தா இருந்தார். வணக்கம் ஆ ஆ அப்படின்ட்டார். ஒன்றும் எப்போ போல சிரிச்சு எல்லாம் பேசலை. ஸோ இவங்க நல்லா ஏற்கனவே என்னை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி தப்பு விட்றாதம்மா தப்பு விட்றாதம்மா டேக் வாங்கிடாதம்மா அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. டேக்கில் அவர் என்னை அடிக்கணும், அடிக்கிறது தான் சீனே, அடிக்கிறது தான் சீனே. அந்த அந்த சீன் அன்றைக்கி ஃபஸ்ட் டே எடுத்தது அதை தான், அப்புறமா மற்ற சீன்லாம் எடுத்தாங்க. விட்டாரு ஒரு அரை, இப்போ கூட நீங்கள் அதை பார்க்கலாம், நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஜிமிக்கிலாம் பறக்கும். விட்ட உடனே எல்லாரும் அவ்வளோதான், இது பத்து டேக் வாங்க போகுது, இந்த பொண்ணு டைலாக் சொல்ல போகிறதில்ல, ஸோ இது தப்பு தப்பாக சொல்ல போகுது. ஸோ தப்பு தப்பு தப்பாக சொன்னால் என்ன ஆகும், பத்து அரை வாங்கணும் வச்சாரியா கரெக்டாக அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நான் டைலாக் பேசிட்டேன் கரெக்டாக, அந்த அடியும் வாங்கிக்கிட்டு அப்படியே என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை பேசி முடிச்சிட்டேன். முடித்த உடனே எல்லாரும் அவங்கள அறியாமல் கையை தட்டிட்டாங்க. அங்கிள் ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அதை தூக்கிட்டாரு. ஏய் இதுக்கு தாண்டா இந்த குண்டு சுப்பி வேணுங்கிறது, இந்த குண்டு சுப்பின் தான் கூப்பிடுவார். அப்போ நான் அவ்வளோ குண்டு இல்லை இருந்தாலும் எனக்கு குண்டு சுப்பின்னு வரேன் தெரியாது. ஸோ குண்டு சுப்பி தான் வேணுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உடனே ரீட்டா ஐஸ்கிரீம் அப்போ ஃபேமஸ், அதை வரவழித்து என்னால் எனக்கு ஸ்டூடியோவே ரீட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்டது. ஓஹோ ஆனால் நல்ல காதுக்குள்ளே ஜிவ்வந்தான் இருந்தது, அதை மறக்கவே முடியாது. ஒரு தடவை நாங்கள் சிங்கப்பூர் போயிருந்த போது கூட அவர் சத்ரபதி சிவாஜி அவருக்கு அம்மாவை ரோல் நான் ஆக்ட் பண்ணுறேன், மேடை தானே நான், எனக்கு என்ன அப்போ 16-17 வயசு, ஆனால் அவருக்கு அம்மா நான். ஸோ எல்லோரும் ஷாப்பிங் போகிறாங்க, எனக்கு ஒரே வருத்தம், எல்லோரும் ஷாப்பிங் போகிறாங்க, இந்த மனுஷன் காற்றில் இறங்கினோன்னு குளிச்ச கையோடு என்னை ஸ்டேஜுக்கு கூட்டு வந்துட்டார். இந்த பர்ஃபெக்ஷன் பாருங்கள், அதெல்லாம் தான் நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். காத்தால் இருந்து காத்தால 6 மணிக்கு என்னமோ பிளேன் லேண்ட் ஆச்சு, 9:00 கொண்டு வந்துட்டார் என்னை. சாயங்காலம் 6 மணிக்கு ஸ்டேஜ்னால் 4:30 வரைக்கும் ரிஹர்சல் பார்த்தார். எனக்கா அழுக அழுகையாக வருது, 10 தடவை பார்ப்பார், 20 நிமிஷம்தான், அந்த 20 நிமிஷத்தை மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருப்பார். அங்கே நடந்து வருவார், இங்கே இங்கேருந்து லைட் வருதுன்னு பார்ப்பார், நீ அந்த ஸ்பாட்டில் நிற்கணும்னு வர அந்த ஸ்பாட்டில் நிற்கணும். அந்த ஆடிட்டோரியம் வந்து கொஞ்சம் எங்களுக்கும் புதுசு, அந்த நேஷனல் ஆடிட்டோரியம் சிங்கப்பூரில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அப்படி ஒரு ஆடிட்டோரியம் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததில்ல, ஸ்டேஜ் தானாகவே மேலே வரும் தானாகவே உள்ளே போகும், இதெல்லாம் ரொம்ப புதுமை எங்களுக்கு அந்த டைமில். அப்போ தான் அந்த அந்த உணர்வு, ஏன்னா அதை நடிக்கிறவங்களுக்கு அந்த கிளாப்ஸ் தானே பெரிய ஒரு என்ன சொல்கிறது அவார்டு மாதிரி. ஸோ தட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்டு அப்புறம் அதெல்லாம் முடித்த உடனே எனக்கு ஒரு நெக்ஸ்ட் டே மூஞ்சி உம்முன்னு வச்சுருந்தேன், ஏன்னா ஒன்றுமே ஷாப்பிங் போக முடியல நான், எல்லோரும் போயிட்டு வந்துட்டாங்களே. அப்புறம் எனக்கு ஒரு கோல்டு காதில் ரிங்கு கூட கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் மெமரி அவர் கூட. நான் வந்து பெருமையாகவே சொல்கிறேன், எங்களுடைய கிருஷ்ணதாசி வந்து ஒரு அருமையான சீரியல், இன்றளவும் வந்து அது வந்து ஒரு வித்தியாசமான சீரியல், அந்த மாதிரி நிறைய வரணும். ஸோ ஒரு சித்தி வந்தது, இட் வாஸ் அ வெரி நைஸ் சீரியல். ஒரு மர்மதேசம் வந்தது, நல்ல சீரியல். ஐ எம் நாட் சேயிங் ஒன்லி ஐ எம் அ குட் ப்ரொடியூசர். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி
ஷுட் கம் மோர். ஸோ பெருசாக மாற்றம் வந்த மாதிரி தெரியல. அஃப்கோர்ஸ் சினிமாவில் நிறைய மாற்றம் வந்து சினிமாவில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ரீசண்டாக பார்த்து நான் வந்து ரொம்ப வேந்து போன ஒரு படம்னா புஷ்பா. ஓகே, ஐ லவ்ட் இட், ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜெய்பீம், சூர்யாவுடைய அவர்களுடைய ஜெய்பீமாக இருக்கட்டும். ஸோ சில படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங் அண்டு நல்ல, இப்போ நல்ல நல்ல டைரக்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வருது. அண்டு நயன்தாரா கூட அவங்களுடைய படங்கள்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான படங்கள் எடுத்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி சினிமாவில் நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு, மோர் தென் டெலிவிஷன். ஓகே, இல்லை கண்டிப்பாக வந்து அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் தான். சி வந்து நான் நயன்தாராவே எடுத்தீங்க சொல்கிறேன்னே, நயன்தாரா அவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு லவ் அஃபேர் வந்து அவங்க அதுலேருந்து பிரிஞ்சு அவங்க வந்து அதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இனிமேல் சினிமா வேண்டாம், நான் முழுக்க போடுறேன் பீக்கில், யூ அண்டர்ஸ்டாண்ட். ஆல்மோஸ்ட் இந்த பீக்கில் வந்து சொல்லும்போது நான் அப்படியே பயந்துட்டேன், ஐயோ ஏன் இப்படி தப்பு பண்ணுறா, ஏன் இவ்வளோ அவசரப்படுறாங்க, டாப்பில் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. அதே டாப்பில் தான் நதியாக இருந்தாங்க. ஆனால் அவங்க கரெக்டான டிசிஷன் எடுத்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க, ஹாப்பியாக ரெண்டு குழந்தை பெற்றாங்க, வளர்ந்தாங்க அந்த குழந்தைங்க, திருப்ப நடிக்க வந்து இன்றைக்கி ஓஹோன்னு இருக்காங்க. பட் நயன்தாரா அவர்கள் அப்போ அந்த அவங்க அந்த டிசிஷன் எடுத்தப்போ அது ஏன் தப்புன்னு நான் ஃபீல் பண்ணேன்னா, பிரபுதேவா சார் வந்து ஆல்ரெடி மேரிட் மேன். ஸோ ஒரு மேரிட் மேனுடைய லைஃப்பில் போயிட்டு இவங்க அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி இவங்க கல்யாணம் பண்ணணுமா, அந்த சாபம் இவங்களுக்கு தேவையா? இப்போ ஐம் வெரி ஹாப்பி, ஷீ இஸ் வித் வெரி நைஸ் வண்டர்ஃபுல் பர்சன், ஐம் வெரி ஹாப்பி. புரியுது இல்லைங்களா? ஸோ அதை ஒரு மதர் மாதிரி கூட எடுத்துக்கலாம், எங்கள் வீட்டுக்கு நிறைய வந்திருக்காங்க, எனக்கு அவங்கள நல்லா தெரியும். ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஸோ அவங்க அந்த ஃபெயிலியரை, கல்யாணம் உடஞ்சு போனதுக்கப்புறம் அவங்க உடஞ்சு போகாமல் அவங்க போய் என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் விளையாட்டு போல் இப்போ 9 வருஷமா 10 வருஷமா ஓடி போச்சு. கரெக்ட், 10 வருஷமாக தாக்கு பிடிக்கிறாங்கல்ல. இன்றைக்கி ஒரு 20 வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரியில் தாக்கு பிடிக்கணும்னா வெறும்னா நீங்கள் வந்து ஃபேவரிசம் மட்டும் பண்ணிட்டு தாக்கு பிடிக்க முடியாது. அதுதான் நான் எல்லா பெண்களுக்கும் என்னோடய யூடியூப்பில் கூட சொல்கிறேன், சினிமாங்கிறது வந்து ரொம்பவும் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். தெரியல, வந்தபோது நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், எனக்கு வந்து நல்ல நல்ல வேஷங்கள் வந்த பொழுது தெலுங்குலேயும் சரி தமிழ்லேயும் சரி நான் ரொம்ப ஆக்டிவ் ப்ரொடியூசராக இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் இன் மை ஏசி ரூம். புரியுதுங்க, உடம்பு வந்து கம்ஃபர்ட் ஆகிடுச்சு. நான் உண்டு, என் வேலை உண்டு, ஷூட்டிங் நடந்ததுனால தான் என் சீரியல்லே நான் நடிக்க மாட்டேன். ஏன்னா இல்லைனா நான் எல்லா சீரியலும் நடிச்சிக்கலாம், யார் வேண்டான்னு சொல்ல போகிறேன், நான் நடிக்கலை. அப்போ கூட சன் டிவி இந்த சீரியல் நடிக்கணும்னு சொன்னபோது காவேரி மாறன் அவர்கள் வந்து சொன்னபோது சரின்னு சொல்லி அதுக்காக ஒத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா வந்தது அந்த கேரக்டரும், அதில் நான் நடித்தேன். பட் ஆனால் ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் இன் அன் ஆஃபீஸ், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் மைண்டில் தான் இருக்கேன் இப்போ, ஏன்னா இப்போ வந்து எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் வந்து நான் ரொம்ப செலக்டடாக தான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா நிறைய லாஸ் வருது. ஸோ லாபமாக இருக்கிறத மட்டும்தான் பண்ண முடியும், லாஸாக இருக்கிறத ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு ஏஜில் நான் இல்லை. அதனால் இனிமேல் வரக்கூடியதை வந்து இப்போ நான் பண்ணக்கூடிய ஹிந்தியாக இருக்கட்டும், நான் பண்ணிகிட்ருக்க வெப்சீரிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப லிமிட்டடாக செலக்டடாக ஒரு கன்சல்டன்ட் மாதிரி தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அப்படி இருக்கிறதுனால நடிப்பு வந்து நல்ல ரோல்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணலாம், ஆனால் அதுக்கு கொஞ்சம் இழைக்கணும்ப்பா, ஒரு 10 கிலோ இழைச்சா தான் பார்க்குற மாதிரி இருப்பேன். அவல்கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 18,000 மேற்பட்ட மக்களின் நம்பிக்கையை பெற்ற கிராண்ட் ராயல் டூர்ஸ் உடன் உங்கள் மலேசியா சிங்கப்பூர் சுற்றுலாவிற்கு தயாராகுங்கள். VGP Marine Kingdom, Chennai.